ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே புதுசாக ஒரு டிஷ் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியே இருக்க மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறைக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை, இது என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். இது வந்து பசலைக்கீரை. அதோட நம்ம பசலைக்கீரையை, கீரையை மட்டும்தான் சமைச்சிருப்போம். கூட்டு, பொரியல் இந்த மாதிரி பல விதமாக செஞ்சுருப்போம். ஆனால் நாம் இன்றைக்கி பசலைக்கீரையை தனியாக வச்சுட்டு இந்த தண்டை வச்சு சமைக்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே ஃபேமஸான நார்த் இண்டியன் டிஷ்ஷு. நார்த் இண்டியனில் இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒன்று வந்து ரெட் கலரில் இருக்கும், ஒன்று வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். இது வந்து கீரை. நம்ம இன்னொரு டிஷ் செய்கிறதுக்காக இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கீரை எல்லாத்தையும் இப்படி உடச்சி எடுத்து வச்சுக்கணும். கீரை வந்து நல்லா இருக்கிறத வச்சு நம்ம கட் பண்ணி பொரியலோ இல்லை கூட்டோ இல்லை சாம்பார் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த தண்டு வந்து நினைக்க போகிறோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு இந்த தண்டு வந்து சாப்பிட்றதுக்கு முருங்கைக்காய் போலவே இருக்கும். முருங்கைக்காய் மென்று எப்படி தொக்கு வருமோ அந்த மாதிரி இதுவும் வரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, ரொம்பவே புதுசாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவுமே பசலைக்கீரை செஞ்சால் இந்த தண்டையும் சமைக்க ஆரம்பிச்சுருவீங்க. இப்போ இந்த தண்டை எடுத்துக்கலாம். கீரையை வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். கீரையை வந்து நான் கூட்டு செய்கிறதுக்காக வச்சுக்க போகிறேன். இந்த தண்டு மட்டும் இப்போ பொரியல் செய்ய போகிறேன். இதை இப்படி எடுத்து வச்சுக்கலாம் ஓரமாக. இந்த தண்டை இந்த மாதிரி கட் பண்ணணும். அப்படியே இதை கட் பண்ணுறது எல்லாமே முருங்கைக்காய் போலவே இருக்கும். இப்படி கட் பண்ணி ஒரு பக்கம் இழுத்துட்டு இந்த தோலை இப்படி நம்ம எப்படி முருங்கைக்காய் கட் பண்ணுவோமோ அதே போல் இப்படி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தோல் வரும். இதே போல் எல்லாம் நம்ம சுற்றியும் செஞ்சுக்கணும். நம்ம வந்து கீரையை உடச்ச இடத்துல கொஞ்சம் கனமாக இருக்கும் இல்லைங்களா, அதையும் கட் பண்ணிடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு தோலை வந்து நம்ம முருங்கைக்காயை எப்படி உரிப்போமோ அதே போல் உரிச்சிடணும். இந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி காட்டுறேன். அந்த தோல் வந்து சுத்தமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம முருங்கைக்காயில் வந்து கொஞ்சம் தோல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். ஆனால் நம்ம வந்து அப்படியே இதில் வந்து நல்ல தோலை வந்து உரிச்சிடணும். சும்மா லைட்டாக கத்தியோ இல்லை அருவாமனையோ எதுவாக இருந்தாலும் சரி, சும்மா இந்த ஓரத்தில் லைட்டாக இப்படி இழுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இப்படி இழுத்துடலாம். கத்தியை வந்து ஓரத்தில் சும்மா அப்படி கொஞ்சமாக இப்படி போட்டோம்னா அந்த தோல் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த குண்டாக இருக்க தண்டு வந்து நம்ம கட் பண்ணிடணும். அது உரிக்கும் போது எப்படி வருமோ இந்த மாதிரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நம்ம எல்லா தண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இதே போல் கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணி இப்படி இழுக்கணும் முருங்கைக்காய் போல். அதுக்கப்புறம் இப்படி உடச்சிட்டு சும்மா லைட்டாக இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா இந்த தோல்லாம் வந்துடும். இந்த மாதிரி சமைக்கணும். இதை வந்து நிறைய விதமான டிஷ் செய்வாங்க. இதுக்கு பேர் வந்து பொய் டங்கோ அப்படின்னு ஒரியாவில் சொல்லுவாங்க. பொய் சாகோ அப்படின்னு கீரைக்கு சொல்லுவாங்க. இது வந்து டங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நிறைய விதமான டிஷ் செய்வாங்க இதை வச்சு. நிறைய விதமான டிஷ்ஷில் இன்றைக்கி ஒரு டிஷ் நம்ம செஞ்சு பார்க்கலாம். முதல்ல இதை நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம இதை கழுவணும். ஒரு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம். அதோடு கூடவே கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். கூடவே ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கையும் நல்லா சுத்தமாக கழுவி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கழுவியாச்சு. இப்போ கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில் கடுகு, சீரகம், வெந்தயம், நீங்கள் எப்போவும் தாளிப்புக்கு என்னென்ன சேர்ப்பீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட கூடவே நம்ம ஏற்கனவே கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு பசலைக்கீரையோட தண்டு இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம்.
கலந்துட்டு கூடவே கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். மஞ்சத்தூளும் உப்பும் எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்படி நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு இதை நம்ம வந்து தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். ஒரு 3 நிமிஷம் போல் ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வேக வைக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிருக்கு, நம்ம திறந்து பார்க்கலாம். இது வேகிறதுக்குள்ளேயே நம்ம ஒரு மசாலாவையும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ண மசாலா தான். எந்த அதிகமான பொருட்டும் இல்லைங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 அளவுக்கு வெங்காயம், 1/4 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி. இந்த மசாலாவை நம்ம இதோட கூட சேர்க்க போகிறோம். இந்த பேஸ்ட்டு தான் அது. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த மசாலாவை ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம், அதனால தான் நான் அப்படியே டைரெக்டாக இதை அப்படியே காமிச்சிட்டேன், அரைக்கும் போது காமிக்காமல். இதையும் ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கலந்துக்கலாம். காய்கறி வேகிறதுக்கான கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்படி நல்லா கலந்துட்டு இப்போ இதை வேக வைக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்லோவான மீடியம் ஃப்ளேம்லேயே மறுபடியும் வச்சுக்கலாம். காய்கறி வந்து 1/2 அளவுக்கு தான் வெந்திருக்கு, இன்னும் 1/2 வந்து இந்த மசாலாவோட வேகட்டும். அப்போ வந்து காரம் இந்த மசாலாவோட டேஸ்ட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து இது கூட வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு மறுபடியும் இதை இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி 3 நிமிஷம் வேக வைக்கலாம். ஸ்லோவான மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வைக்கலாம். அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை மறுபடியும் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிருக்கு, இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் பாருங்கள், காயோட நல்லா ஒட்டிக்குச்சு. உருளைக்கிழங்கு வேக எவ்வளோ நேரம் ஆகுமோ இந்த தண்டு வேகிறதுக்கும் அவ்வளோ நேரம் தான் ஆகும். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை அப்படியே நம்ம சாப்பிடலாம். ஒரு சாதாவாக ஏதாவது ரசமோ இல்லை சாதா கிள்ளி மிளகாய் சாம்பாரோ இந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கீரையை வச்சு கூட்டு செஞ்சாலும் அந்த தண்டு தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே இந்த மாதிரி நல்லா கலந்து இந்த மசாலாவோட எல்லாம் இந்த பக்கம் காய்கறியோடு சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்துக்கணும். இப்படி இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஃபுட்டு கூட வேணாலும் சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படின்றதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.